اشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد. الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته ساي مسلم لي ورقودية ور حديث تمل موليفير بي من ويت إند حديث قدرين نتريلي அபிவிருத்தி உள்ளது என்று ஏன் கூறப்பட்டுள்ளது இந்த ஹதீஸை தெளிவுபடுத்தவும் என்று அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கின்றது. அரபு மொழி பிரயோகங்களிலே ஒன்று ஏதேனும் ஒன்று பற்றி அதன் பகுதியை சொல்லி அதனை முழுமையாக நாடுவது என்றொரு விடயம் அரபு மொழியிலே காணப்படுகின்றது. இந்த ஹதீஸிலே நபி அலைஹி ஸல்லத்து வஸ்ஸலாம் அவர்கள் குதிரைகளின் நெற்றிகளிலே அபிவிருத்தி இருக்கின்றது என சொல்லுகின்றார்கள். குதிரை என்பது மனிதனுக்கு மிக பிரயோஜனமான ஒரு படைப்பு என இஸ்லாம் வர்ணிப்பதை நாம் காணலாம். நீங்கள் அடைய முடியாத இடங்களை சென்றடைவதற்கு இப்படியான வாகனங்கள் பயன்படுகின்றன எனும் கருத்தை அல் குர்ஆன் சொல்லுகின்றது. இவ்வாறு பிரயாணம் செய்வதற்கு ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் அதனை எதிர்த்து போரிடும்போது பொதுவாக உலகிலேயே யுத்தங்கள் நடைபெறும் போது குதிரைப்படை என்பது ஒரு முக்கியமான விசேடமான ஒரு படையாகும். இப்படி பல்வேறு நோக்கங்களுக்கு மனிதனுக்கு அவனது வாழ்வை இலகுவாக்குகின்ற எத்தனையோ காரியங்களை செய்து தரக்கூடியதாக இந்த குதிரை காணப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக நவீன வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நூற்றாண்டிற்கு முன்னைய நூற்றாண்டுகளில் மனித இனம் ஆரம்பித்தது முதல் மனித இனத்தின் இறுதி கட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இதற்கு முன்னைய அத்தனை காலங்களிலும் மனிதனுக்கு வாகனமாகவும் படைப்பலமாகவும் பயன்படுகின்ற முக்கியமான ஒரு படைப்பினமாக இந்த குதிரை காணப்படுகின்றது. எனவே இந்த குதிரை மிகவும் பிரயோஜனமுடையது, மனித வாழ்வை இலகுவாக்கி தரக்கூடியது என்பதை சொல்லும்போது குதிரையின் ஒரு பகுதியாகிய நெற்றிமயிர் நவாசி என்ற வார்த்தை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். குதிரையின் நெற்றிகளிலே அபிவிருத்தி காணப்படுகின்றது என்று குதிரையின் ஒரு பகுதியை சொல்லி குதிரை என்ற அந்த படைப்போ மனிதனுக்கு அவனது வாழ்விலே அபிவிருத்தியை தரக்கூடியது என நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அரபு மொழியிலே இப்படியான பிரயோகம் என்பது அரபு மொழியிலேயே உள்ள ஒன்றாகும். ஒரு உதாரணமாக இதற்கு சொல்லுவதென்றால் அல் குர்ஆனின் 55வது அத்தியாயத்தின் 27வது வசனத்தில் நாம் பார்க்கலாம், படைப்பினங்கள் அத்தனையும் அழியக்கூடியது, படைத்தவன் மாத்திரம் நிலையாக இருப்பான் என்பது பற்றி அல்லாஹ் சொல்லும்போது வயபுகா வஜுஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், மகிமையும் கண்ணியமும் பொருந்திய அல்லாஹுடைய முகம் மட்டும் மீதமாக இருக்கும் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான். வஜ்ஹ் என்ற அந்த முகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஒட்டுமொத்த அல்லாஹ் என்ற அந்த படைப்பாளன் அவன் ஒருபோதும் அழிவதில்லை.
அல்லாஹுவை தவிர ஏனைய அனைத்தும் அழியும் என்பதை அல்லாஹ் சொல்லும்போது மொத்தமாக அல்லாஹ் என்று சொல்லாமல் உமது ரப்புடைய முகம் என்று சொல்லி முகம் என்ற பகுதியை சொல்லி மொத்த படைப்பாளன் அழிய மாட்டான் என்று அல்லாஹுவை குறிக்கக்கூடியதாக அவனுடைய முகம் என்பது மட்டும் இந்த வசனத்திலே சொல்லப்படுகின்றது. இது அரபு மொழியிலேயே இருக்கின்ற அந்த மொழி நயம் என்று சொல்வார்கள், அந்த மொழியிலே இருக்கக்கூடிய முறைகளில் ஒன்றாகும். அதன் அடிப்படையில் குதிரையின் நெற்றி மயிர்களிலே அல்லது குதிரையின் முகத்திலே அபிவிருத்தி இருக்கின்றது என்றால், குதிரை என்ற அந்த முழுமையான படைப்பு, இந்த குதிரையிலே உங்களுக்கு உங்களது வாழ்வில் விசாலத்தை தரக்கூடியதாக, உங்களது வாழ்வை இலகுபடுத்தக்கூடியதாக இந்த குதிரை இருக்கின்றது என்பதைத்தான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குதிரையின் ஒரு பகுதியை சொல்லி மொத்த குதிரையும் உங்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடியது என்பதை இந்த ஹதீஸிலே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள்.